நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. மகத்தான மனிதாபிமானமும் கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளை மனதும் படைத்த மிதுன ராசியினருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? நீங்கள் பிரதான கிரகங்களின் சுழற்சியை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை, நடக்க வேண்டியது நடக்கும், அது கடவுள் இஷ்டப்படியே நடக்கும் என்று நினைப்பவர்கள். கடந்த ஆண்டில் உண்மையை சொல்ல போனால் ஏறு முகத்திலேயே இருந்தீங்க. எட்டி ஓடும் காலத்தை கட்டி இழுத்து வரும் கலை கற்றவரான உங்களுக்கு சாமர்த்தியம் சாதுரியம் இரண்டுமே பக்காவாக வேலை செய்தது. யாரை எங்கே வைக்கணும் என்பது புரிந்தது. வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தீங்க. குடும்பத்தாருக்கு அடிக்கடி பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து அசத்தினீங்க. காணாம போயிருந்த நிம்மதி நியாயமாக வர வேண்டிய வெகுமதி உங்களுக்கு தேடி வந்தது. தொலைந்து போன சந்தோஷத்தை தேடி கண்டுபிடித்தீர்கள். கண்ணாமூச்சி ஆடிய உடல் ஆரோக்கியம் திரும்ப வந்து நிம்மதியாக இருந்த நேரத்தில் தான் புத்தாண்டு பிறக்கிறது. ஒரு வருட கணக்கு வழக்குகளை பார்க்க போகிறோம். முடிந்த கணக்கல்ல, ஆரம்பமாக போற கணக்கு, அதாவது 2018 கணக்கு. வருட கிரகங்களில் குரு என்ன செய்கிறார்? 2018 அக்டோபர் வரை அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். அது நல்ல காலத்தின் அறிகுறி. கற்பனையில் ஓடிய குதிரை நிஜத்தில் ஓட வைப்பார். நடக்காது என்று நினைத்த சில காரியங்களை நடத்தி வைப்பார். கிடைக்காது என்று கை கழுவிய சில பொருள்களை மீண்டு வர வைப்பார். சில அசையாத சொத்துக்களை வாங்குவீங்க, வீட்டை புதுப்பித்து கட்டுவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க. ஆனால் கடன் வாங்கித்தான் காரியம் நடக்கும். மனயோகம் வரும், குத்தர விருத்தி வரும், பிள்ளைகளால் பெருமை வரும். இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு தரப்போற பலன்கள். அடுத்தது சனி நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இது கண்டக சனியின் காலம். என்ன செய்வார்? சில கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரும். கொட்டாங்கச்சி தண்ணீர் சிற்றெரும்புக்கு சமுத்திரமாம். ஆலையே காலி செய்யும் பிரச்சனைகளிலேயே அசகாய சூரனாக வென்ற உங்களுக்கு தம்மா துண்டு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தடுமாறலாம். காரணம் சனி. இதுவும் நம்ம காலமா என்று விக்கித்து நிற்கலாம். ஐயா துறைமார் வீட்டில் கல்யாணமா, அவரவர் வீட்டில் சாப்பாடு என்கிற மாதிரி பெருசா எதுவோ நடக்க போகுது என்று காத்திருக்க வைத்து கடைசியில் புஷ்வானமாக்குவார். கரும்பாம்பு ராகு என்ன செய்வார்? கோயில்ல புகுந்து கொள்ளை அடிக்கிறவன் குருக்களுக்கா தச்சனை தருவான். நல்ல காலத்திலேயே தில்லநாயகன் சேட்டமூட்டை செவ்வாய்க்கிழமை என்று ஆட்டம் போடுபவர் ராகு. இப்போது கடக ராகுவாக இருந்து கொண்டு செலவினங்களை அதிகப்படுத்துவார். வரவினங்கள் குறைந்து போகும். குருபலத்தால் கவலைகள் பாதியாவது குறையும். செம்பாம்பு கேது என்ன செய்வார்? அவரை போட்டால் துவரை முளைக்கும், துவரை போட்டால் அவரை முளைக்கும். எல்லாமே விசித்திரமா இருக்கும். வயதில் மூத்தவர்களாக இருந்தால் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாதீங்க. பார்த்துக்கலாம், இதெல்லாம் அப்பப்ப வர்றதுதானே என்று அலட்சியம் காட்ட வேண்டாம். நீங்கள் சொந்த தொழில் செய்பவரா? இந்த புத்தாண்டில் கிரக பலம் இல்லாத காரணத்தால் அதிக லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. புதிய முயற்சிகளும் இலகுவாக கை கொடுக்காது. மாற்றங்களை ஏற்படுத்த மனதளவில் முயற்சித்தாலும் பெரும் போராட்டம் நடத்த வேண்டி வரலாம். அதனால் எதையும் நிதானித்து செயல்படுத்துவது நல்லது. நீங்கள் விவசாயியா? காய்ந்து கிடத்தது வெயில், பெய்ந்து கிடத்தது மழை என்பது உண்மையாக இருக்கும். நீங்கள் பணியில் இருந்தால் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். பணி மாற்றம் உயர்வு என்பது போன்ற விஷயங்களில் ஒரு தேக்க நிலை இருந்து கொண்டே இருக்கும். மனதில் எப்போதும் ஒரு விதமான இருக்க சூழ்நிலையே நீடிக்கும். ஓட்ட துணியை உள்ள வச்சு கட்டியது போல் புன்னகை மாறாமல் உலா வருவீங்க. சில சமயம் பீன்குட்டையே கடன் வாங்குவீங்க. குடும்ப சூழலில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் அக்கா இருக்கிற வரைக்கும் தான் மச்சான் உறவு என்பது போல். குடும்ப சூழலில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் உயர்ந்து நின்றால்தான் மதிப்பு மரியாதை. அதனால் விரும்பியதை விட விரும்பி வருவதை ஏற்றுக்கொண்டால் சமாளிக்கலாம் என்பதுதான் யதார்த்த நிலை. குருபலம் இருப்பதால் மனயோகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கோயில் கோயிலா அலைஞ்சும் பரிகாரத்துக்கு மேல் பரிகாரம் செய்தும் எதுவும் நடக்கலே என வெறுத்து போனவர்கள் கூட பட்டுன்னு கல்யாணம் முடிவாகும். மாணவர்கள் படிப்பின் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கவலை இல்லை. மேற்படிப்பு என்பது தீவிர முயற்சியின் பேரில் தெய்வத்திணையோடு கைகூடி வரும். அரசியல்வாதிகள் எட்டுக்கால பத்தியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக எதையாவது செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பூமராங்க மாதிரி திரும்பி வந்து தாக்கும். அதனால் கவனமாக இருங்க. இந்த புத்தாண்டில் மற்றவர்கள் தேங்காய் உடைத்தால் நாம் தேங்காய் மூடியாவது உடைக்க முடிகிறதா என்று பாருங்கள். பேராசை வேண்டாம். பசிக்காம இருக்க மருந்து தானே, கொஞ்சம் பழைய சோறு இருந்தால் தாயம் என்பது போல். உங்களுக்கு யாராவது ஆசை வார்த்தை காட்டினால் மயங்காதீர்கள். இது எச்சரிக்கை ஆண்டு. குருவை தவிர எவரும் சாதகமாக இல்லை.
மாத கிரகங்கள் அவ்வப்போது வருவாயை கூட்டி, மரியாதையை கூட்டி, கௌரவத்தை கூட்டி உங்களை முழு மனிதனாக வைத்திருக்கும். இது இப்போதைய நிலவரம். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.